வணக்கம். நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையலில் நாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு வந்து கவரில் போட்டு நான் காற்று படாமல் ஒரு இடத்துல வச்சுட்டேன். அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா முளைக்க ஆரம்பிச்சுட்டு அதை முளைச்சதை மட்டும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து தரையில் மே மாதம் பூத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செடி ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்தது. லாஸ்ட் இயர் நம்ம வீட்டில் வைக்கும்போது அங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக செடி வளர்ந்தது. இங்கே தோட்டத்தில் பண்ணல வச்சுருக்கு, செடி ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்தது. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக வளருது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதமும் சின்னதாக தான் இருந்தது, லைட்டாக தான் தளர்த்துருந்தது. ஜூனில் வந்து கொஞ்சம் ஓரளவு செடி பெருசாக இருந்தது. ஜூலையில் இன்னும் நல்லா பெருசாகிட்டு இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆகிட்டு எல்லா கிழங்கும் பார்த்திங்கன்னா வெளியிலேயே தெரிய ஆரம்பிச்சிட்டு. உருளைக்கிழங்குலாம் இந்த மண் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால அடியில் வரைக்கும் போகலை, மேட்டாப்பில் தான் இருந்தது. அதெல்லாம் வந்து உருளைக்கிழங்குலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. சில இது வந்து பச்சை கலரில் கூட ஆயிடுச்சு. அதனால் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க தோட்டத்துக்கு. அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை எடுத்துடலாம், சீசன் மாறப்போகுது, குளிர் வரப்போகுது, இப்போ எடுத்துடலாம், வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாங்க. சரி எடுங்கண்ணே. அவங்க ரொம்ப ஆர்வமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு, நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே வந்துச்சு. அதே ரெண்டு இடத்துல வச்சுருந்தேன் உருளைக்கிழங்க, ரெண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எடுக்க எடுக்க உருளைக்கிழங்கு. ஜெசிக்காவும் சரி என் ஃப்ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் ரொம்பவே ஆர்வமாக சேர்ந்து உருளைக்கிழங்கு வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோண்ட தோண்ட வந்து நல்லாவே வந்துட்டு இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் நிறைய கிழங்கு வெளியிலேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக. சரி செடியெல்லாம் ஹைட்டு வரல. லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா செடி ஹைட்டு வந்து அது சாஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டு, செடியே ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணேன். இந்த இயர் சின்ன செடியாகவே இருக்குது, பச்சையாக தான் இருந்தது. ஆனால் உருளைக்கிழங்கு எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்டுங்கிறதுக்காக, சரி குளிரும் வரப்போகுதுங்கிறதுக்காக நம்ம நேரமாக எடுத்துட்டோம். பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா மண் இறுக போய் ரொம்ப உருளைக்கிழங்கு வராது, செடியும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் செடியோட வளர்ச்சியோட உருளைக்கிழங்கு வந்து வந்தது பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்தேன். நம்மளும் வீட்டில் கொண்டு வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தா, அதெல்லாம் செஞ்சேன். ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப குயிக்காக வெந்துடுச்சு. நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. உருளைக்கிழங்கு வந்து எப்படி தழுக்க வைக்கிறது, தழுத்த உருளைக்கிழங்கு எப்படி நம்ம வந்து கட் பண்ணி தரையில் வைக்கிறது, அதை எப்போ நம்ம அறுவடை பண்ணுறது, எல்லா வீடியோவுமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறது, உருளைக்கிழங்கு எடுக்கிறது, வீட்டில் எப்படி நம்ம முளைக்க வைக்கிறது, உருளைக்கிழங்கு முளைக்க வைக்கிறதுன்னு. அதுவும் லாஸ்ட் இயர் எட்மெண்டில் இருக்கும்போது அந்த வீடியோலாம் போட்டோம். அதனால் இப்போ நான் வந்து அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலை. இப்போ நம்ம வந்து எடுக்கிறத மட்டும்தான் இதில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அதை முளைக்க வச்சு தரில் வச்சு அதை செடியாக்கி அதை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுமாதிரி பட்டாணியை வந்து எப்படி வதையை நம்ம வந்து செடியாக்கணும், எல்லா வீடியோவுமே நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டோம். அதனால தான் இப்போ ஒன்லி அறுவடை வீடியோவாக போட்டுட்ருக்குறோம். எல்லாருக்கும் தோணும், அதாவது கனடாவில் வந்து காமிக்கிறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது, இவங்க அந்த செடி தோட்டம்னு இது மாதிரியே கனடாவில் வந்து காமிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற சீசன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் மிஞ்சி போல் நாலு மாதம் கூட எங்களுக்கு வந்து இந்த வெயில் வராது. அந்த இருக்கிற வெதருக்கு தக்கன நாங்கள் வந்து எங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சு நாங்கள் சாப்பிடும் போது எங்களுக்கு இருக்க சந்தோஷமே தனி தாங்க. ஏன்னா இங்கேருந்து கடையில் வந்து எங்கே வந்தது நாட்டிலமோ இருந்தது திங்ஸ் எல்லாம் கடையில் வந்து அதுவே கடையில் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அதுலேருந்து வீட்டில் கொண்டு வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு சாப்பிட்டு தான் இப்போ பதினஞ்சு வருஷம் நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற இடத்துல நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறிகள் அறுவடை பண்ணி சாப்பிடும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப என்னோடய சந்தோஷத்தை பகிர்ந்துக்காகவே உங்கள்கிட்ட நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் காமிச்சிட்ருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து விடாமல் ஜெசிகாவும் சரி என் ஃப்ரெண்டும் சரி தோண்டி எடுத்து அழகாக எடுத்தாங்க. ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பார்க்க பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. உருளைக்கிழங்கு எங்கே தோணாலும் வருது, உருளைக்கிழங்கு செடி உருவனா செடிக்கு கீழே இவ்வளோ உருளைக்கிழங்கு வருதுன்னு பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுவும் ஜெசியில் ரொம்ப குட்டி குட்டியாக பேபி கிழங்குலாம் இருக்கும்ல, அதை பார்த்து ஜெசி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. மாமா அந்த குட்டி பேபி எடுக்கணும், மாமா பேபி இருக்கணும், அதுவும் பேபியாக இருக்கும்ல, அதைவெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தா ரொம்பவே நல்லா இருந்தது. டைம் இருக்கிறவங்க இடம் இருக்கிறவங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் வகைகள்லாம் போட்டு நீங்களும் இப்படி அறுவடை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோன்ட்டு ஒரு அஞ்சு ஆறு உருளைக்கிழங்கு வந்து நான் முளைக்க வச்சு வச்சதுலேயே எனக்கு வந்து நிறைய உருளைக்கிழங்கு கிடச்சிது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.